அதாவது ஒரு வயசான கட்டைங்க, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. அண்ணனுக்கு ரெண்டு பசங்க, தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு. இதில் வந்து அந்த பெரிய பையனை வந்து அவன் ஃபாரினுக்கு போனா அவன் லைஃப் செட்டில் ஆயிடான் அப்படின்னு இந்த தங்கச்சிக்காரி, அதாவது அந்த பையனுக்கு அத்தை, தன்னுடைய நிலம் நீச்சு எல்லாத்தையும் வித்தோ அடகு வச்சோ அவனை ஃபாரினுக்கு அனுப்புது. அந்த பக்கி அங்கேயே ஒரு பட்லியை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியாக வந்து இறங்குது. உடனே அந்த தங்கச்சிக்காரி, அதாவது அத்தை, அந்த அம்மா போய் தொங்கிறதுக்கு போயிருது. அப்போ அண்ணங்காரன், அதாவது அந்த பையனுக்கு அப்பன், ஓடி போய் கதவை உடைச்சி, ஒய்யால உன் பொண்ணு என் மருமகன் சொன்னேன், அத பெரிய நாயி, அது எக்கடும் கெட்டு போச்சு, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். இதுதான் நாட்டு. இது படம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகாது. படம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நான் அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன், அதாவது அண்ணங்காரன் வந்து ரொம்ப மெச்சூர்டு, கேல்குலேட்டிவ், காரிய பைத்தியம், தம்பிக்காரன் வந்து கொஞ்சம் வெள்ளந்தி, முன்கோபி, ஊர் பஞ்சாயத்து, இந்த மாதிரி மொல்லமாரிங்களோட சகவாசம் இவங்க போயிட்டுருப்பான். இந்த பெண், அதாவது இவங்களுக்கு அத்தை பொண்ணு இருக்கால, அவளை வந்து அண்ணங்காரனுக்கு தான் கட்டி கொடுக்க போறாங்கன்னு ஃபிக்ஸு. இந்த பையன் வந்து அண்ணியும் தான் கூடுவான் கல்யாணத்துக்கு முன்னே. அந்த அந்த பெண் வந்து ஒரு தாய்மை உணர்வோடு இந்த பையனை வந்து அரவணைக்கும். அண்ணங்காரன் உதவுறதுக்கு தேடினா கூட இந்த பொண்ணு ஒழிச்சு வச்சு காப்பாத்துறது, ஏன்னா கொஞ்சம் ஒழுங்காக நடத்தக்கூடாதாங்கிறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்படி சீன் மாறுது. அதாவது அண்ணனுக்கு ஃபிக்ஸ் பண்ண பெண்ணை தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்தால் என்ன நடக்கும்? இந்த கதையில் வந்து இன்ட்ரோல் பேங்க் என்னடானா, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிடுறாங்க. இந்த பெண் பால் சொம்போட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டிலுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகும். போகும்போது அங்கே தம்பிக்காரன் வந்து என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருப்போம், உக்காந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தைய காட்டுறோம் அந்த பெட்டில். அதாவது இவளுடைய பார்வையில் அவன் வந்து குழந்தை. இதுதான் இன்ட்ரோல் பேங்கு. இதுக்கு பிறகு அதாவது ஒரு அரட்டிக்கிட்டு ஃபுல் டிக்கெட் ஆகணும்னா அவன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சாய்ஸஸ் வரும். இது டெய்லி மீசையை வந்து ஷேவ் பண்ணிடு, அப்போதான் மீசை கரு கருன்னு வரும் அப்படின்னு ஒருத்தன் ஐடியா கொடுப்பான். இன்னொருத்தன், நீ வந்து இது வேஷ்டி கட்டு, அப்போதான் பெரிய மனுஷ மாதிரி இருக்கும்பா. இப்படியே போயிட்டுருக்கான். அது உண்மையான ஆண் மகன் யார்? எப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை ஒரு முழு ஆண்மகனாக ஒரு கணவனாக ஏற்றுக்குவா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மெசேஜ்.